வெல்கம் டு இன்னொரு புது வீடியோ. நம்மள எத்தனை பேர் நம்ம போன் யூஸ் பண்ணியிருப்போம், எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். யார் யூஸ் பண்ணாம இல்ல, பல பேர் லேப்டாப்ல பாத்துருப்பீங்க இந்த வீடியோவை, பல பேர் போன்ல பாத்துருப்பீங்க. பட் போன் இல்லாம யாருமே இல்ல. இந்த போன் நம்ம வச்சிருக்கிற போன்ல எவ்வளவு ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1000 இருக்கலாம், 5000 இருக்கலாம், 10000 இருக்கலாம், 15000 கூட இருக்கலாம். பட் ஆப்பிள் போகும்போது அதோட ரேட் அப்படி டிஃபரெண்டா மாறுது. 50ல ஸ்டார்ட் ஆகுது, 75 இருக்கு, 1 lakh வரையும் போன் இருக்கு, 1,55,000 கூட போன் இருக்கு ஆப்பிள்ல. இந்த மாதிரி பல தரப்பான பல போன்கள், பல கம்பெனி லான்ச் பண்ணிட்டு இருக்க போன் எவ்வளவு ரேட் இருக்குன்னு மேக்சிமம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 2 lakh வரையும் தான் போன் இருக்கு. பட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பில்லியனால மட்டுமே வாங்கக்கூடிய மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், போன்ல ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் இருக்குன்னு. ஆண்ட்ராய்டு பார்க்கும்போது ஹையஸ்டான பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh வரை இருக்கு. பட் ஐஓஎஸ்னு ஸ்டார்ட் ஆகும்போது 2 lakh வரையும் போயிட்டு இருக்கு மொபைல். பட் நமக்கு தெரிஞ்ச மொபைல்லாம் இவ்வளவுதான். ஆப்பிள் போன்ல நீங்க அதிகபட்சமா போய் பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ஸ் ஆன்லைன் வெப்சைட்ல எந்த இதுல பார்த்தாலுமே 2 lakh உள்ளதான் உங்களுக்கு மொபைல்ஸ் ஷோ பண்ணுவாங்க. பட் ஆப்பிள் கண்டுபிடிச்ச பில்லியனால மட்டுமே வாங்கக்கூடிய ஒரு போனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கணும். உலகத்திலேயே மிக காஸ்ட்லியான போன் எது தெரியுமா? ஆப்பிள் போன் தாங்க, வேற எதுவும் கிடையாது. ஆப்பிள் போன், ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள், எங்க பார்த்தாலும் ஆப்பிள் போன் தான் கொடிகட்டி பறந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டு ஒரு பக்கம் இருந்தாலும் ஐஓஎஸ்னு பார்க்கும்போது ஆப்பிள் வேற லெவலில் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆப்பிள் கம்பெனி க்ரோத் ஆகிட்டு இருக்க இன்னொரு சமயத்தில் ஆப்பிளில் ஒரு பில்லியனாலரம் மட்டுமே வாங்கக்கூடிய ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. அந்த மொபைல் சில மொபைல் மட்டும்தான் அவங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் வேணும்னு பில்லியனர் ரெக்வஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அதுவும் எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்த ஒரு மொபைலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐஃபோன் 3G Prime. இந்த ஃபோன் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க? கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. கேள்விப்பட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு 2-3 lakh, 4 lakh கூட இருக்கலாம்னு நினைப்பீங்க. அதுதாங்க கிடையாது. இதோட இந்தியன் ருபி பார்க்கும்போது 14.7 lakh இந்த ஒரே ஒரு மொபைலோட ரேட். பவுண்ட்ல கன்வெர்ட் பண்ணும்போது 1.92 pounds இருக்கு இந்த மொபைல். இந்த மொபைல் நம்ம இங்கிலாந்துல தான் மேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மொபைலோட டிசைன் பார்க்கும்போது இந்த போன் வந்து கோல்டன் ஸ்டிக்கர் இன்டர்நேஷனல் கம்பெனியால மேட் பண்ணப்பட்டது. இந்த போன்ல யூஸ் பண்ணப்பட்ட எலமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பியூர் கோல்டு தான், 22 karat கோல்டு தான் இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு இவ்வளவு பிரைஸ் வச்சு இந்த மொபைல தரணும் அப்படின்னு கேக்குறீங்களா? டைமண்ட்ஸ் பதிச்சிருக்காங்க. இது வந்து டைமண்ட்ஸா? டைமண்ட்ஸ் காதல போறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கும். இவங்க பாருங்க, போன்ல நான் மிஸ் பண்ணிட்டேங்கன்னா இதெல்லாம் தேவையா? இந்த போன்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 200 diamonds இந்த போன்ல பதிச்சிருக்காங்க. எங்கெங்கன்னு கேக்குறீங்களா? போனோட சைட்ல அந்த பெசில்ஸ் இருக்குல்ல, அந்த பெசில்ஸ்ல மொத்தம் 136 diamonds வந்து பெசில்ஸ்ல பதிச்சிருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல அந்த ஆப்பிள் லோகோ இருக்குல்ல, அந்த ஆப்பிள் லோகோல வந்து 53 diamonds பதிச்சிருக்காங்க. அந்த டைமண்ட்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் டைமண்ட்ஸ் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்ட்டு. இதுக்கு தான் இந்த ஃபோன் 14.7 lakh சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபோனை நம்ம எல்லாராலையும் வாங்க முடியும்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் தான். பட் நிறைய பேர் இருக்கிற உலகத்தில் சில பேர் மட்டும்தான் இந்த மொபைல் வச்சிருக்காங்க. இந்த ஃபோனை உருவாக்க எத்தனை நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எக்ஸாக்டாக கிடைச்ச டேட்டா படி இந்த ஃபோனை கண்டுபிடிக்க 10 months ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட லுக்குன்னு பார்க்கும்போது ஃபுல் கோல்டன் கலரில் இருக்குன்னு சொல்லலாம். காதில் ஃபோன் வச்சு பேசினா எல்லா ஃபோன்லையும் ஒரே மாதிரி வயசு தான் கேட்க போது. நம்ம எவ்வளோ இன்புட் தரங்களோ அவ்வளோதான் அவுட் புட் வரப்போகுது. இதில் எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன்லாம் வாங்கணும்னு கேட்குறீங்களா? நமக்கு எத்துக்க சீனுக்கு தான் வாங்குறாங்க, வேறு எதுக்கும் இல்லை. இந்த ஃபோன் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு தெரியுமா? ஃபுல் கிரானைட், ஒரே சிங்கிள் பிளாக் கிரானைட் கலர் வச்சு தான் இந்த ஃபோனை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஃபோனை உருவாக்க 7 kg உள்ள கிரைண்டரை செதுக்கி தான் இந்த ஃபோனை உருவாக்கியிருக்காங்க. இந்த போன்ல யூஸ் பண்ண கோல்டு எதுனா காஷ்மீரி கோல்டு தான். இந்த காஷ்மீரி கோல்டோட இந்தியன் பிரைஸ் பார்க்கும்போது 36,792 rupees இந்தியாவில் இருக்கு. இந்த போன்ல இருக்கிற ப்ராசஸர் சிப் செட்லாம் சேர்த்து இந்த போனோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நியர்லி 4-5 kg வரும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஃபோனை நம்ம பேக்கெட்டில் கேரி பண்ணும்போது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம நார்மல் ஃபோன் யூஸ் பண்ணுறது 0.5 kg 1 kg வரும்போதே நம்மளுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கும் போது இவ்வளோ பெரிய ஃபோன் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற இது குவெஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க கோல்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக இதில் ஒரு லெதர் கொடுத்துருக்காங்க. அந்த லெதரோட பேர் நியூபக் லெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூபக் லெதரை பார்க்கும்போது இந்த நியூபக் லெதர்ன்றது வந்து வெல்வெட் கிளாத்துக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெல்வெட் இதில் வந்து வெல்வெட் கிளாத்தை யூஸ் பண்ண கிடையாது. பட் அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக உள்ள நியர்பக் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியர்பக் லெதர் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க ஒரு காட்
டாக்ஸ் வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்காகவே பல செலவுகள் இருக்கு. பட் இந்த போனை நம்ம கண்ட்ரிக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, வாங்குவீங்களா? இந்த போனை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் பல போன்கள் இந்த உலகத்துல நமக்கு தெரியாம இருந்துட்டு தான் இருக்கு. இந்த வீடியோவை நீங்க எந்த போன்ல பாத்துட்டு இருக்கீங்க, அது எவ்வளவு ரேட்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு விவோ மொபைல். இந்த விவோ மொபைல் என்ன மாடல்னு கேட்டீங்கன்னா Y91i தான். இதோட பிரைஸ்னு பார்க்கும்போது 9 to 8 to 9,000 தான் இருக்கும். நம்மளா அவ்வளவு காஸ்ட்லி யூஸ் பண்ண போறதுல, பட் காஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். நீங்க என்ன மொபைல் யூஸ் பண்றீங்க, எவ்வளவு ரேட் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் பல மொபைல்கள் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மொபைல்லாம் அந்த மாதிரி மொபைல்ஸ் நீங்க வாங்குவீங்களா? இந்த இவ்வளவு ரேட் கொடுத்து இத்தனை கோடி கொடுத்து நீங்க இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா எப்படி கேரி பண்ணிட்டு போவீங்க, எப்படி சேஃப்டியா வச்சுக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது சப்போஸ் ஒரு டைமண்ட் சிங்கிள் டைமண்ட் பீஸ் உழுந்தா கூட நமக்கு நஷ்டம் தான். போன் நம்ம இது யூஸ் பண்ண போறோம், கால் பேசுறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு, யூடியூப்ல இந்த மாதிரி கண்டென்ட் பாக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறோம். பட் இவ்வளவு காசு கொடுத்து இந்த மாதிரி மொபைலை வாங்கணுமா? நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற வீடியோஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். Until the bye from Hiri. Thank you for watching.